ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ரத்தாஸ் யூடியூப் சேனல். 2021-22 கல்வியாண்டு, அதுக்கு முன்னால் 2020-21 லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் இப்போ வரைக்கும் கொடுக்காமல் இருக்கும். அந்த லேப்டாப் கொடுக்கறது பற்றிய ஏதேனும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த லேப்டாப் பற்றி லாஸ்ட்டாக நமது பள்ளிக்கல்வித்துறையில் எப்போ பேச்சு நிலவுச்சு, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லேப்டாப் வந்து கொடுக்காமல் இருந்தாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தும் பிப்ரவரி மாதத்தில் தான் கடைசியாக மாணவர்களுக்கான லேப்டாப் பற்றி தினத்தந்தியில் ஒரு நியூஸ் வந்தது. அதிக விலைக்கு ஒப்பந்தம், மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்குவதில் தாமதம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதத்தில், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பிப்ரவரி 2022 பேச்சு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த தகவலும் வரலை. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னம்னா, தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் 2011 தொடங்கப்பட்டது. அதன்படி 2019 வரைக்கும் 44 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2019 ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வரைக்கும் தான் லேப்டாப் இப்போ வரைக்கும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இதற்கிடையே கொரோனா பரவல் சூழலில் மாணவர்கள் வீடுகளிலிருந்து கல்வி பெறுவதற்கு மடிக்கணினி பெரிதும் உதவும், எனவே இலவச மடிக்கணினிகளை விரைவாக வழங்க வேண்டும் என்று அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறும்போது, அரசின் இலவச மடிக்கணினிகள் குறைந்த விலையில் தயாரித்து வழங்கப்படுபவை, ஆனால் கொரோனா பரவல் உலக அளவில் மடிக்கணினிகளின் சந்தை மதிப்பு உயர்ந்துள்ளது. இதனால் கணினி தயாரிப்பு நிறுவனங்கள் அதிக விலைக்கு ஒப்பந்தம் கோருகின்றன. இதனால் கொள்முதல் செய்வதில் சிக்கல் நிலவுகிறது. அந்த 2019 அப்புறம் கொரோனா பரவல் காரணமாக அந்த மடிக்கணினி நிறைய பொருளாதார பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால் அந்த நிறுவனங்கள் எல்லாமே அதிக ஒப்பந்தத்துக்கு கோர்றாங்க. அதனால் இப்போ வரைக்கும் வாங்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தகவலை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இது பிப்ரவரியில் தான், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த பேச்சு நடந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் முடித்த மாணவர்களுக்கும் 2019 மாணவர்களுக்கும் கண்டிப்பாக லேப்டாப் வந்து வழங்குவாங்க. அதை பற்றி நியூஸ் வரும்போது நம்முடைய சேனலில் உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.